ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜவா வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில மீம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஃபனியான மீம்ஸ் அண்ட் நார்மலான மீம்ஸ். அதை பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு, ஃபனியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஒரு ஒரு மீம்ஸா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மீம் பார்ப்போம். இது பயங்கரமான காமெடி, ஆனா அந்த ரஜினி முருகன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மீம் பார்ப்போம். இப்போ மதன் ஓபி கன்னிஸ் வெளியிருந்து பா கேட்கிறாரு சிவகார்த்திகேயன் கிட்ட, என்ன தலைவர் ரெண்டு நாளா ஆன்லைன் வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அது ஒன்னும் இல்லடா, ரீசார்ஜ் பண்ற காசுல ஆடி A6 கார் வாங்கிட்டேன், பேலன்ஸ் இல்ல அப்படின்றாரு. இந்த ஆடி A6 அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இதான் ஞாபகம் வருது, பாத்துக்கலாம். சொகுசு கார் அப்படிங்கறத நாங்க இது வரைக்கும் வாங்கினது இல்ல, அது வச்சிருக்கிறது ஒரே ஒரு கார் தான், ஆடி A6. எங்க கிட்ட சொகுசு கார் இல்லங்க, எங்க கிட்ட வெறும் ஆடி A6 தான் இருக்கு. விலைய பாத்தியா, 47,11,133 இவ்வளவு சீப்பாவா இருக்கும். செகண்ட் மீம் பாப்போம். அந்த அண்ணாச்சி பழம், அண்ணாச்சி பழம், பழாப்பழம், பழாப்பழம் வந்து யாரும் கிஃப்ட் பண்ணக்கூடாது, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது உள்ள வந்து சிக்கல் சிக்கலா இருக்கும், ஸோ அது மாதிரி கொடுத்தா வந்து சிக்கல் ஆயிடுமா, இது வந்து எங்க அம்மா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மீமே பார்ப்போம். மீ அண்ணா, பழாப்பழம் ஒன்று கொடுங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு வேணாம், யார் சொல்றது பாருங்க, சிங்கிள் மீ. வா, எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எது ஜோடி ஜோடியா இருந்தாலுமே அவருக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த மீம்மால சொல்ல வராரு. அவ்வளோ யாருமே லைக் போட மாட்டேங்கிறாங்க. பொம்பளைங்க மட்டும் அரைகுறையா ஆடினா மட்டும், அரைகுறையா ட்ரெஸ் போட்டா மட்டும் ஆடுறான், லைக் போடுறாங்க. நம்ம எல்லாம் பார்த்தா லைக் போட மாட்டாங்க பொம்பளைங்களுக்கு. பொம்பளைங்களை பார்த்தா மட்டும் ஆண்டு பார்த்து போட்டுறாங்க, நம்மளுக்கு போட மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு எங்க லைக் அதிகமாக பொம்பளைங்களுக்கு தான். இப்படி பார்த்தாலே, ஒரு மியூசிக்ல பார்த்தாலே அது லைக் பண்ணிடுறீங்க. அழகா பார்த்து மெசேஜ் பண்ணிடுற ஹாயிண்டு, அவங்கவுங்களுக்கு ஆள் இருக்கும், அவங்கவுங்களுக்கு தானா. கைஸ், நான் வந்து ஜேடி படம் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன். அந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தாலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி அந்த பொண்ணு ஆரதம் மட்டும் போட்டு காட்டுறாங்க. அண்டு அதுக்கு ரீல்ஸ் வேற போட்டு அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் போகுது கே கணக்கில். ஆனால் ஏன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த சீனில் என்ன இருக்குது அப்படின்ட்டு, எனக்கு ஒன்றுமும் புரியல. அது ஒரு ஸ்டெப்பு தான், ஆனால் அது எதுக்காக அவளோட பேர் வந்து கவருது பிடிக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு தனுஷ் சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த மீமில், இதுமாரி யாரும் லைக் போடுறாங்க. அண்ணா உங்களுக்கு நான் போடுறேனே, வாங்கினேன், எவ்வளோ லைக் நான் பண்ணோம். கைஸ், நெக்ஸ்ட் மீம் பார்ப்போம். கிரஷுக்கு வந்து இவன் வந்து மெசேஜ் பண்ணுறான், ஹாய் அப்படின்னு சொல்கிறான், ஹாய்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறான், என்னடா அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஐ லவ் யூன்னு ஸ்டேட்டாகவே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அதுக்கு அவள் சொல்கிறான், உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னடா அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு அப்படின்னு அது மாதிரி அவள் கேட்குறா போல. இவன்னா சொல்லியிருக்கானா, ஹே தேர் ஐ எம் யூசிங் வாட்ஸ்அப், ஹே தேர் ஐ எம் யூசிங் வாட்ஸ்அப் அப்படின்ற போல தலை. நம்ம வச்சுருப்போம்ல, அவைலபிள் அட் ஹோம் பிஸி அது மாதிரி ஒரு போடல, அதில் வந்து கேட்குறா அப்படின்னு நினச்சிட்டு தக்லைஃப் போட்டுக்கிறான் வேறு லெவலில். எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் சந்தான சொல்கிறேன், சூப்பர்ல, பரவாயில்ல, அந்த மாரி அந்த ஸ்கூல் லைஃப்ல லவ் பண்ணாதவங்க யாருமே இருந்துருக்க மாட்டீங்க. அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய மன கஷ்டம் என்னன்னா, நம்ம ஆளு வந்து மற்றவங்கிட்ட ஏதாவது வாங்கிட்டாலோ அவங்க கிட்ட பேசிட்டாலோ நம்மளுக்கு ஒரு மாதிரி கபக கபகபனு ஏறியும் வயிறு. அது சம்மந்தப்பட்டதான் ஒரு மீம் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்கூல் மெமரிஸ்ன்னு ஒருத்தர் மேலே போட்டு ஃப்ரெண்டு கேட்குறான், மச்சான் அவங்க ஆளு வேற ஒருத்தர்கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்குறாடா, 10 இயர்ஸ் ஓல்டிங். அவனோட ரியாக்ஷன் பாருங்க, பா என்ன ஒரு கஷ்டம், இல்லை முடியல, முடியாது அந்த இடத்துல. பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவனே இந்த மீம் போட்டுக்கானுங்க, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, லுக் அட் த ட்ரங்க் காய். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஹூஇசி அப்படின்னு கேட்குறாரு. அண்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க, 10 இயர்ஸ் பேக் ஹீ ப்ரொபோஸ் மீ அண்ட் ஐ ரிஜெக்டட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஓ மை காட் ஹீ ஸ்டில் செலிப்ரேட்டிங் அப்படின்னு கேட்குறாரு. பின்ன அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டவுடனே இவர் வந்து சோர்ந்து போகாமல் அவ்வளோ ஜாலியாக இருக்காரு, அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரவாயில்ல, லைட்டாக இதுக்கு வந்து டீனு சிரிக்கலாம். ஓகே, மெதுவா மெதுவா நீ பேசும் போகுது பார்ப்போம். அதர்ஸ் டியூரிங் ரெயின் சீசன், ஐ மீன் மை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமிட்டட் ஆன பாய்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ சார், அண்ட் மீ டியூரிங் ரெயின் சீசன் கீழே வந்து இது போட்டு வேணாம் படிப்போம். மழை வந்தால் போதுமே மாடியில் காய போட்டு துணியை எடுத்துகிட்டு வானு உயிரை வாங்குறாங்க.
எக்ஸாக்ட்லி மீ இட்ஸ் ஃபன்னி ஒன்லி வந்து மதனோட வைஃப் அவள் கல்யாணம் ஆயிடுச்சுடா என்னடா நெளியிறே கைஸ் நெக்ஸ்ட் மீம் பார்ப்போம் இப்போ வந்து ஒரு பொண்ணும் பையனும் வந்து கன்வர்சேஷன் போயிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்து போகிறோம் அவன் சொல்றா டேய் தூக்க வருது நான் குட் நைட் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் சரி போயிட்டு வாமா அப்படின்னு ஏதோ சொல்கிறான் அண்டு அவன் சொல்கிறா ஆன்லைன்னு காமிக்கும் எங்கள் அம்மா மொபைல் வாங்கி கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உருட்டு புரியுதா அண்டு நீ நானுன்னு நினச்சிக்காத எங்கள் அம்மா வந்து ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆன்லைன் காமிக்கும் ஆனால் அது நானுன்னு வந்து நீ நினச்சிக்காத எங்கள் அம்மா தான் அப்படின்னு ஒரு பெரிய ஓலா விட்டு போகிறான் அதுக்கு வந்து அவன் சொன்னால் உங்கள் ஓல் க்யூட்டாக இருக்குது ஐ மீன் உங்கள் உருட்டு க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக போய் எனக்கு தெரியலை நடக்குதா நடந்து கணக்கு தெரியல நடந்துனால தானே மீம்ஸாக போடுறான் அது நீங்கள் யோசிக்கணும்ல ஓகே கைஸ் இதோட இந்த மீம் முடிச்சுப்போம் மீம்ஸ் ரியாக்ஷன் அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அடி இஸ் பாய் ஃப்ரம் ஜபா வ்ளாக்ஸ் இந்த வீட்டு சேனலுக்கு என்னென்ன பண்ணணுமோ இந்த வீடியோக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் முடிவு கொடுங்க லைக் ஷேர் கமெண்ட் ஆச்சு தெரிவிடுங்க அவ்வளோதான் கைஸ் பாய்